பார்த்தீங்கன்னா நித்திய நாமயோகங்கள். நித்திய நாமயோகங்கள் பொறுத்தவரையும் மொத்தம் 27 நித்திய நாமயோகங்கள் இருக்குங்க. நீங்கள் பிறந்ததே இதில் 27 ஏதாவது ஒரு நாமயோகத்தில் தான் நீங்கள் வந்து பிறந்திருப்பீங்க, சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த தேதி, என்ன நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க, ஸோ அது கீழே பார்க்கும்போது உங்கள் நீங்கள் பிறந்த திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைனாக வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அதில் நீங்கள் பிறந்த நித்திய நாமயோகம் என்ன அப்படின்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அந்த நாமயோகங்களில் நீங்கள் பிறந்தது விஷ்கம்பம், கண்டம், பரிகம். விஷ்கம்பம், கண்டம், பரிகம் இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், இந்த உலகத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி, குறிப்பிட்ட கிரகமும் குறிப்பிட்ட நட்சத்திரங்களும் கெடுபனை தரக்கூடிய தன்மையில் வந்து வருவார்கள். அதை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரகத்தினால என்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அந்த நட்சத்திரத்தினால நமக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும், ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும் போது, அந்த பரிகாரத்தை நம்ம வந்து செய்யும் போது வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வந்து ஒரு சிலருக்கு வந்து பண கஷ்டங்கள் இருக்கலாம், தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கலாம், திருமணத்தில் வந்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம், வெளிநாடு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படலாம், எஜுகேஷனில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கே இருக்குன்னா அந்த நட்சத்திரங்களில் தான் இருக்குது, சரிங்களா? அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரத்தை வந்து நம்ம பண்ணும்போது எளிமையாக நம்மளுடைய பாதிப்புகளிலிருந்து நம்ம வந்து மீண்டு வந்துடலாம். இப்போ இந்த விஷ்கம்பம், கண்டம், பரிகம் இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய பாதிப்புகள் வந்து உங்களுடைய ராசி கட்டத்தில் ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், இப்படி ஒரு கட்டம் போட்டுப்போங்க, ராசி கட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுப்போங்க. ராசி கட்டம் அப்படின்னு ஒரு கட்டம் வந்து இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மீண்டும் சொல்கிறேன், விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரமும், இந்த கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரமும், மகர வீட்டில் இருக்கக்கூடிய திருவோணம் அப்படின்ற நட்சத்திரமும் கண்டிப்பாக வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வந்து இருக்கும். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கெடுபலனை கண்டிப்பாக வந்து கொடுத்தே தீரும், சரிங்களா? அதில் வந்து மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் கணவரோ, அம்மாவோ, அப்பாவோ, சகோதரனோ, அல்லது உங்களுடைய குழந்தைகளோ, நண்பர்களோ, அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். அப்படி எடுத்து பார்க்கும்போது அவங்க விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் 27 நட்சத்திரங்கள் இந்த ராசி கட்டத்துக்குள்ளே 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்களில் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத கவனிங்க. நீங்கள் ஏதாவது கிரகங்கள் அப்படின்னா 9 கிரகங்களில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், அதே போல் குரு பகவான், சுக்கிரன், சனி, ராகு, கேது, 9 கிரகங்களில் யாராவது இந்த 3 நட்சத்திரங்களில் இருக்காங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்படி எத்தனை கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதனால் அவர்களுக்கு பாதிப்பு என்பது ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்து வந்துடலாம். என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது அவருடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ அவர் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு, அவருக்கு பிரச்சனையை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம், இப்போ வந்து ராகு வந்து நிற்கிறாருன்னு எடுத்துக்குவோம். ராகுன்ற கிரகம் ரோகிணியில் வந்து நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா
இவர் இரண்டாம் இடம் என்பது நமக்கு தனத்தையும் குடும்பத்தையும் நம்மளுடைய வாக்கு பலத்தையும் கல்வியையும் வந்து தெரிவிக்கும் நமக்கு. அப்போ அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து பிரச்சனை என்பது ஏற்படும். இப்போ ராகு அப்படின்ற கிரகம் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் நிற்பதனால பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து வாய் நிதானம் இருக்காது. ஸோ வாய் வந்து அதிகம் பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஸோ அந்த வாய் அதிகம் பேசுகிறதுனாலேயே தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், அடிதடிகள், வெட்டுக்குத்துகள் நடக்கிற அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வளர்ந்துருவாங்க. இப்போ தனஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தனத்தில் பெரிய பெரிய இழப்புகள் வந்து ஏற்படும் சொல்லலாம். ஏன்னா ராகு என்பவர் வந்து ரொம்ப மோசமான கிரகம். அவர் ஒரு இழப்பை ஏற்படுத்தினா சின்ன சின்ன இழப்புகளே எல்லாம் ஏற்படுத்த மாட்டார், ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய இழப்பாக தான் இருக்கும். அப்போ ராகு வந்து இரண்டாம் பாவத்தில் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க பெரிய தினம் இழப்புகளை வந்து ஏற்படுத்துவார் சொல்லலாம். குடும்பத்திற்குள் யாரிடமும் வந்து ஒற்றுமை என்பது நிலவாது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உள்ளார வந்து ஃபேமிலிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் என்பதற்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து பாதிப்புகள் என்பது ஏற்படும். எஜுகேஷன் அப்படின்னு போனோம் அப்படின்னாக்க டீச்சர்ஸ் வந்து வேறுபாட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உங்கள் பையன் வந்து பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க வராங்களா, இல்லை சண்டை போட வராங்களா, ரவுடித்தனம் பண்ண வராங்களா, எதுக்கு இப்படி வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து வைப்பாங்க. அப்போ நிற்கிற கிரகத்துக்கு தகுந்தாறு போல் அந்த தன்மைகள் என்பது மாறுமே தவிர ஆனால் பிரச்சனைகள் என்பது கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குன்னு உண்டான பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. ஸோ ரோகிணி நட்சத்திரத்துக்கு நிறைய கோவில்கள் வந்து இருந்தாலும் இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்து ரோகிணி நட்சத்திரத்தால் ஒரு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டால் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த பரிகார ஸ்தலம் அப்படின்றத நம்ம வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த கோவிலுக்கு நம்ம வந்து போயிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அந்த பாதிப்புகள் என்பது விலகிடும் சொல்லலாம். இப்போ இதே பார்த்தீங்க அப்படின்னா மேஷ லக்னம் அஸ்தம் நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்காரு வச்சுக்கோங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து இருக்கார். அப்போ எந்த பாவத்தில் நிற்கிறார், ஒன்றாம் பாவம், ரெண்டாம் பாவம், மூணாம் பாவம், நாலாம் பாவம், அஞ்சாம் பாவம், இது வந்து ஆறாம் பாவம். இப்போ ஆறாம் பாவத்தில் கெடுபலனை தரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் குரு பகவான் தனக்காரக நிற்கும் போது தங்க நகைக்கு உண்டான கிரகமான குரு பகவான் நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா தன்னை சுற்றி உள்ள பெண்களால் அவர்களுக்கு வந்து பண பிரச்சனைகள் என்பது ஏற்படும், தங்க நகைகள் சார்ந்த இழப்புகள் என்பது ஏற்படும். ஸோ கடன் தொல்லைகள் வந்து அதிகமாகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்பது நோயை பற்றி தெரிவிப்பதால் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அடிவயிறு முகம் அதை பார்த்தீங்கன்னா தலை முகம் கழுத்து மார்பு வயிறு அடிவயிறை வந்து குறிக்கக்கூடிய பாவம். அப்போ அடிவயிறு சார்ந்த உபாதைகளை ஜாதகர் வந்து நிச்சயமாக வந்து அனுபவிப்பார். ஸோ அதை சார்ந்த மருத்துவமனைகள் போகும்போது ஏராளமான பொருள் விரயங்கள் அவருக்கு வந்து ஏற்படும், அதன் மூலமாக கடன் தொல்லைகள் ஏற்படும் சொல்லலாம். இந்த பாவத்தில் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நடக்கும். ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா இது 7, 8, 9, 10 பாவம். இப்போ இந்த இடத்துல ஒரு சந்திரன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் திருவோணம் சுயசார்ந்தில் இருக்கார் அப்படின்னா 10 இடம் என்பது ஒருத்தருடைய தொழிலை பற்றி தெரிவிக்கக்கூடிய பாவம். ஒரு ஜாதகர் தொழில் செய்து வளர்ச்சி அடைவாரா அல்லது முடங்குவாரா வீழ்ந்துருவாரா, தொழிலில் வந்து எந்த அளவுக்கு வந்து எடுத்து செல்லக்கூடிய அதிகாரம் பெற்றவர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரிவிக்கும். இப்போ 10 பாவத்தில் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருந்தால் இந்த ஜாதகரை அவரே அறியாமல் சந்திரனுடைய காரகத்தில் உணவு சார்ந்த, உடை சார்ந்த, நீர் சார்ந்த, மனம் சார்ந்த, இயற்கைகள் சார்ந்த தொழிலை வந்து செய்ய சொல்லி தூண்டும். ஜாதகரும் வந்து செய்வார். ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாதகர் நல்லா டெவலப் ஆவார். ஏன்னா மேலே கொண்டு போய் தொப்புன்னு போட்டால் தானே அவருக்கு வந்து பலமான அடி விழும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்கள் எப்பொழுதுமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே நல்லா வளர்த்தி விடுவாங்க. அப்படியே வளர்த்தி விட்டுட்டு குறிப்பிட்ட ஹைட்டு வந்து போன பிறகு இதுக்கு மேலே அவங்களால் வந்து சமாளிக்க முடியாது இங்கிருந்து போட்டோம்னா அப்படின்றத தெரிஞ்ச பிறகு கிரகங்கள் வந்து கைவிட்டுவாங்க. ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தொழில் நஷ்டத்தை வந்து சந்திப்பார். அந்த வீழ்ச்சி என்பது மீண்டும் வந்து எழவே முடியாத அளவுக்கு இருக்கும் வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி கடுமையான பாதிப்பு வந்து ஏற்படும். அப்போ விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்து இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில்
கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்துக்கு ஏற்றாற்போல் அந்த கெடுபலங்கள் நிச்சயம் நடந்தே தீரும். அதை எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து மாற்று கருத்து இல்லவே இல்லை. 9 கிரகங்களில் யார் நின்றாலும் சரி, லக்னம் நின்றாலும் சரி, மாந்தி நின்றாலும் சரி, கெடுபலங்கள் நடப்பது உறுதி. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சரலக்னம், மேஷலக்னம் என்பது சரலக்னத்தை சேர்ந்தது. பாதகாதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்க 11 அதிபதி. அப்போ 11 என்பது கும்பமாக வரும் நமக்கு. இப்போ இந்த வீட்டு ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6 இடத்துல அஸ்த நட்சத்திரத்தில் வந்து அமர்ந்துச்சான்னு வச்சுக்கோங்க. இந்த குரு பகவான் நின்றதை விட இந்த சனி பகவான் நிற்கும் போது அந்த கடன் பிரச்சனைகள் வந்து இன்னும் மேலும் அதிகமாகும். குறிப்பாக வந்து அவர் ஆயுள்காரர்கள் இல்லையா, நோய் தீராத நோய்களை வந்து ஏற்படுத்தி ஆயுளை முடிக்காமல் வந்து இந்த சனி பகவான் வந்து உடவே மாட்டார். ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பயங்கரமான நோய் நொடிகள்லாம் வந்து ஏற்படும். அது என்னென்ன நோய்கள் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நோய்கள் டாபிக் மட்டும் நம்ம தனியாக வந்து பார்த்துடலாம் நம்ம, சரிங்களா? இப்போ அதே வந்து மாரகாதிபதி, சரலக்னத்துக்கு மாரகாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது 2 மற்றும் 7 இடாதிபதி. 2 இடமாகட்டும் 7 இடமாகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் வருது. ஸோ இந்த சுக்கிரன் வந்து இப்போ 2 இடமான இந்த ரோகிணியில் வந்து அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும், சுக்கிரன் வந்து கலஸ்தரக்காரகன் என்பதனாலையும் ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே நடக்காது, திருமணம் தள்ளி தள்ளி போகும். அப்படியே அதையும் மீறி திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த திருமணம் வந்து நிலைக்காது, சண்டை சச்சரவுகள் பஞ்சாயத்துகள் என்பது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டங்களில் பிரியக்கூடிய சூழல்கள் என்பது உருவாகிடும். அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் இருக்குது. 27 நட்சத்திரங்களில் 3 போயிட்டால் கூட நமக்கு 24 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 24 நட்சத்திரங்களில் கூட கிரகங்கள் எது வேணாலும் எங்கே வேணாலும் நின்றலாமே ஒழிய இந்த 3 நட்சத்திரங்களில் மட்டும் எந்த ஒரு கிரகமும் நிற்கவே கூடாது. அப்படி நின்றால் அந்த கிரகத்தின் ரீதியாக, அது நிற்கின்ற பாவத்தின் ரீதியாக, அந்த நட்சத்திரத்தின் தன்மையின் ரீதியாக கண்டிப்பாக ஜாதகருக்கு கெடுபலன்கள் நடந்தே தீரும். இது நீங்கள் 1000 கோடி ஜாதகங்கள் எடுத்து போனாலும் இந்த விதிகள் வந்து கரெக்டாக பொருந்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டு யார் யாரெல்லாம் இங்கே இருக்காங்க, எத்தனை கிரகங்கள் இருக்காங்க, ஜாதகர் முதல்ல என்ன பண்ணணும், விஷ்கம்பம் கண்டம் பரிகணாம யோகத்தில் ஜாதகர் பிறந்திருக்காரா, அடுத்தது என்ன பண்ணோம், ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் கிரகம் நிற்கிதா, லக்னத்துக்கு எந்த பாவத்தில் நிற்கிது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற பரிகாரங்களை வந்து நீங்கள் வந்து கையில் எடுத்து பண்ணணும். பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மதுரை வடக்கு மாசி வீதியில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணனுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த பரிகாரத்தை வந்து நம்ம வந்து பண்ணணும், சரிங்களா? இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால், ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம், விஷ்கம்ப கண்டம் பரிகத்தில் பிறந்து ரோகிணி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் மதுரையில் இருக்கக்கூடிய வடக்கு மாசி வீதியில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணனை போயிட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது, பரிகாரம் செய்யும்போது நிச்சயமாக அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய தோஷம் என்பது நமக்கு வந்து நிவர்த்தி அடைந்து விடும். அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய தோஷம் நிவர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதில் இருக்க கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகளும் நிச்சயமாக வந்து விளையிடும். இப்போ கிரகங்களால் பாதிப்பு கிடையாது, இந்த நட்சத்திரத்தினால தான் பாதிப்பு. இந்த நட்சத்திரத்துக்கும் உண்டான அந்த குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து புனிதமாகிவிடும், சரிங்களா? இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா, அங்கேயும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கும் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஒன்று மதுரை வடக்கு வீதி, வடக்கு மாசி வீதியில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன், அப்படி இல்லை அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவில். இந்த 2 கோயிலுமே வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய தோஷத்தை வந்து அற்புதமாக உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு நினச்ச நாளில் போனீங்க அப்படின்னா அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையுமா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கம்மியாயிடும். நீங்கள் நினச்ச நாளில் போய் அந்த தோஷத்தை வந்து பண்ணீங்க அப்படின்னாக்க ஒரு 50% தான் வந்து தோஷம் நிவர்த்தி கிடைக்கும். அதே நீங்கள் வந்து பரிகாரங்கள் செய்யும்போது 11 கரணத்தில், கரணம் பார்த்தீங்க அப்படின்னா 11 கரணம் இருக்குது. இந்த கரணத்தில் ஏகப்பட்ட சூட்சுமங்கள் இருக்குது. எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மீடியாவில்
அறவுரையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து உலகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதில் காரணத்தில் என்னென்ன சூட்சுமங்கள் இருக்குது அப்படிங்கிறது முடிஞ்சளவு வந்து லைவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். நம்ம 11 கரணங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க குறிப்பாக வந்து கரசை கரணம், கரசை கரணம் இந்த கரணம் வந்து 4 நாளைக்கு ஒரு முறை நடைமுறைக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை வந்து வரும்போது நமக்கு வந்து 12 hours அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 hours பக்கம் நடைமுறையில் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறது கணக்கு கிடையாது, அந்த கரணம் நடைமுறையில் இருக்கும்போது அந்த கோவிலில் நீங்கள் வந்து இருக்கணும், சரிங்களா? அப்படி இருந்து அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஒரு தீபம் போட்டு ஒரு தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனைகள் பண்ணும்போது நிச்சயமாக அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய தோஷம் வந்து நிவர்த்தி அடையும்னு சொல்லலாம். அடுத்தது ஐயா, நாங்கள் வந்து குரு ஐயப்பன் கோவில் கேரளாவில் இருக்குது, மதுரை எங்களுக்கு தூரமாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து கிருஷ்ணர் கோவில் இருந்தாலும் வந்து ஓகே தான். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம் இருக்கு இல்லையா, ஹரே ரமா ஹரே கிருஷ்ணா இயக்கம், அதோடு வந்து ஒரு நெருங்கிய தொடர்பை வந்து ஏற்படுத்திட்டு வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் பர்டிகுலராக அந்த கரசை கரணத்தில் கிருஷ்ணர் வழிபாட்டை நீங்கள் வந்து எடுக்கும்போது அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய தோஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நிவர்த்தி அடைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து என்னன்னாக்கா இந்த மதுரையில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணனையோ அல்லது குருவாயூரப்பன் கோவிலுக்கோ போனீங்க அப்படின்னா கரசை கரணத்தில் போனீங்கன்னா ஒரு முறை போயிட்டு வந்தால் கூட போதுமானது. ஆனால் வந்து உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வழிபாடு பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிக தொடர்பை வச்சுக்கிட்டு மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது அப்பப்போ நீங்கள் போகும்போது அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு வேறு என்ன சார் பண்ணலாம், வேறு என்ன சிறப்பு? நாங்கள் வந்து கோவிலுக்கு போகிறோம், தீபம் போடுறோம், பார்த்தீங்க அப்படின்னாக்க தேங்காய் பழம் உடிச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறோம், நிறைய பணம் இருந்தால் நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுறோம், சரி ரொம்ப சந்தோஷம், வேறு ஏதாவது எங்களுக்கு வந்து வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் என்பதால் நீங்கள் வந்து சந்திரனுடைய காரகத்தில் அதாவது உணவு, சைவ உணவு, சைவ உணவு, அதே போல் பார்த்தீங்கன்னா உடைகள் அதே போல் நீர்மோர் கூல்ட்ரிங்க்ஸு இளநீர் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தானம் தரும்போது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து நாவல் பழம் அல்லது நாவல் பழத்தினுடைய ஜூஸ். சீசனுக்கு நாவல் பழம் கிடைக்கும், ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உணவை வந்து பர்டிகுலராக நீங்கள் இந்த 2 ஆலயங்களில் நவநீத கிருஷ்ணனுடைய ஆலயம் மதுரை அங்கேயோ அல்லது குருவாயூரப்பன் கேரளா அந்த கோவில்லையோ நீங்கள் போயிட்டு தானம் கொடுக்கும்போது நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடைந்திடும். அது நிவர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னாக்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க நீங்கள் இதே நீங்கள் வந்து கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து 4ஆம் இடமாக வரும், 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் என்பது ஒருத்தருடைய ஒழுக்கத்தை வந்து தெரிவிக்கும். ஸோ உங்களுடைய குழந்தைகள் கும்ப லக்னத்தில் பிறந்து விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்து ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க, மது மாது சூது போன்ற தவறான பழக்கங்களுக்கு வந்து அடிமையாக வாய்ப்புகள் வந்து உண்டு, அது நடந்தே தீரும். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடைந்து அவர்கள் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடுவாங்க, திருந்திடுவாங்க, கரெக்டுங்களா? அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் வந்து இது தான். அதே போல் இப்போ வந்து அஸ்த நட்சத்திரம், அதில் ஏதோ கிரகம் இருக்குது, அதில் வந்து கிரகங்கள் நின்று எங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு உண்டான பாதிப்புகள் எல்லாமே இந்த விஷ்கம கண்டம் பரிகாரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா அவர்களால் தான் அந்த பாதிப்புகள் என்பது உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்துகிட்ருக்கும், வேறு யாருமே அதுக்கு வந்து காரணமே கிடையாது. அந்த நட்சத்திர தோஷத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% பிரச்சனைகள் வந்து எதாக இருந்தாலும் வந்து சரியாயிடும், ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த அஸ்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு வந்து பாதிப்புகள் தரக்கூடிய நிலையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். சரிங்களா, எழுதி வச்சுக்கோங்க, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். இன்னும் அங்கே போகலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா காயத்ரி தேவியை வந்து நினச்சி வழிபாடுகள் வந்து பண்ணலாம். இது ரெண்டுமே நல்ல தீர்வை வந்து கொடுக்கும். அதே போல் உணவு, உடை, நீர், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழம், கமலா ஆரஞ்சு, ரெண்டு ஆரஞ்சையுமே வந்து நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். ஆரஞ்சு ஜூஸை வந்து தானம் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் வந்து 100% நமக்கு வந்து நிவர்த்தி அடையன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க பெண் எருமை, பெண் எருமைக்கு வந்து நீங்கள் வந்து உணவு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்றைக்கு பண்ணணும் அப்படின்னா மீன் இங்கே வந்துடணும், இந்த கரணம், கரசை கரணம் இருக்கு இல்லையா, அந்த கரணத்துக்கு வந்து வந்துடணும். அந்த கரணம் வந்து நடைமுறையில் இருக்கும்போது தான் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். சரி சார், இந்த கரணத்தை வந்து நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ ஆப் வந்து இருக்குது. மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஆப் இருக்குது. அதை ஏதோ ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ கேலண்டர் ஆப் வந்து ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உள்ளார போனீங்கன்னா பஞ்சாங்கன்ற ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்க இந்த கரசை கரணம் என்பது எந்த நாளில் வருது, எத்தனை மணிக்கு ஆரம்பமாகுது, எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிற விவரங்கள்லாம் அதில் வந்து தெளிவாகவே அதில் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்களே வந்து அந்த பரிகாரத்தை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ அடுத்தது திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம், இப்போ சூரியன் இருந்து 9 கிரகத்தில் யார் வேணாலும் நிற்கிடுங்க, யார் இருந்தாலும் வந்து பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும். சரிங்களா, இப்போ குறிப்பாக வந்து இந்த திருவோணத்தில் வந்து சூரியன் இருக்கார் அப்படின்னா தந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமை என்பது இருக்கவே இருக்காது. தந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து ஒற்றுமை என்பது இருக்காது. தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகலாம், அல்லது ஒன்றாவே இருப்பாங்க, தந்தையால் அந்த குழந்தைக்கு பயங்கரமான கெடுபலங்கள் என்பது நடக்கும். அப்பா சம்பாதிப்பார், அந்த காசை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை 1 ரூபா கூட அனுபவிக்க முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா அப்பா வந்து கடன் வாங்கி வச்சுருப்பார், அந்த கடன் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை வந்து கட்டிகிட்ருக்கும். ஸோ இப்படி தந்தை மலை மூலமாக ஏராளமான கெடுபலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும்னு சொல்லலாம். அந்த கிரகம் நிற்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த காரகத்தை வந்து வெளிப்படுத்தும். சரிங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க டைரெக்டாக வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் வந்து எடுத்துக்கலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி, திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா தெத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய காளியம்மனை வந்து நீங்கள் வந்து வணங்கலாம். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னாக்க கேரளாவில் திருவோணம் பண்டிகையின் போது வாமன அவதாரத்தை வந்து வழிபாடு பண்ணலாம். இப்போ திருவோண பண்டிகை என்பதே வாமன அவதாரத்தை முன்னிறுத்தி தான் வந்து நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வந்து திருவோண நட்சத்திரத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா திருவோணம் பண்டிகையும் வந்து நமக்கு வரும். அந்த திருவோண நட்சத்திரத்துக்கும் திருவோணம் பண்டிகைக்கும் கேரளாவில் நடக்கக்கூடிய அந்த விசேஷத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரம் வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கேரளாவில் வந்து இந்த திருவோண விழா வந்து நடக்கும்போது போயிட்டு அந்த வாமன அவதாரத்தை எங்கெங்கெல்லாம் சிறப்பாக கொண்டாடுறாங்களோ அதில் ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அற்புதமான தோஷ நிவர்த்தியை வந்து நீங்கள் வந்து எளிதில் வந்து உருவாக்கிக் கொள்ள முடியும். சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து என்ன உணவை வந்து நீங்கள் வந்து தானம் கொடுத்தா நல்லது அப்படின்னா திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து பாக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து பாக்கு. விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் குரங்கு. அப்போ நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு பரிகாரங்களுக்கு போகும்போது பர்டிகுலராக வந்து பாக்கை வந்து யாருக்காவது வந்து நீங்கள் வந்து தானம் கொடுக்கணும், அது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பெண் குரங்குகளுக்கு ஏதாவது ஒரு உணவு, அது சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு உணவை வந்து அப்பப்போ நீங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருவோண நட்சத்திரத்தில் உங்களுடைய தோஷம் வந்து நிவர்த்தி அடையும்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ எல்லாருக்கும் வந்து எளிமையாக வந்து புரிஞ்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 3, 6, 8, 12 பாவங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நன்மை பண்ணும், பிற கெடுதல் பண்ணும், மீதி இருக்கக்கூடிய பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் நன்மை பண்ணும். இயற்கை சுபர், இயற்கை பவர், அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி நிறைய விதிகள் எல்லாம் போட்டு ஜோதிடத்தில் வந்து குழப்புவாங்க. அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இல்லாமல் இப்போ வந்து திதி, நித்திய நாமயோகம், கரணம் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம
எளிமையாக இந்த நட்சத்திரம் வந்து கெடுபலனை வந்து வெளிப்படுத்தும். அந்த நட்சத்திரத்துக்கு உன்னோட பரிகாரம் என்ன, எந்த காலகட்டத்தில் பண்ணணும், அது எந்த உணவை வந்து நம்ம தானம் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணும்போது அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடைஞ்சிடும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து இந்த எளிய பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு தீர்வுகள் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். இது வந்து நான் ஏதோ ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டு வந்ததெல்லாம் சொல்லலைங்க, என்னுடைய அனுபவம் வந்து 23 வருட அனுபவங்கள். இது நிறைய பேர்த்துக்கு கொடுத்து சக்ஸஸ் ஆகி அதன் பிறகு தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நான். அதனால் எல்லோரும் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அன்பர்கள் வந்து முடிஞ்சளவு வந்து தகவல்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜோதிட தகவல்களை வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து புண்ணியங்கள் வந்து சேரும்.